அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத், சென்னை மாடம்பாக்கத்திலிருந்து. அருமை குருநாதர் ஐயா பொது உடை மூர்த்தி அவர்களின் ஆசிகளோடு இன்றைய ராசி பலன். சுபகிரத வருடம் தை மாதம் 18ஆம் நாள், ஆங்கிலம் 1/2/2023, மிருக சீரிசம் நட்சத்திரம், திதி ஏகாதசி. நல்ல நேரம் காலை 9 முதல் 10 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராசி பலன். உங்களுடைய அட்சய ராசி மேஷமாக செல்லும் அன்பர்கள், நிலம் புலம் சார்ந்த விஷயங்கள், அசையா சொத்து விஷயங்களில் முயற்சி எடுப்பது விரயங்களை கொடுக்கும். சற்று கவனம் தேவை. பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. அட்சய ராசி ரிஷபமாக செல்லும் அன்பர்கள், உங்களுடைய வருமானம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை. வீண் விரயங்கள் ஏற்படும் காலகட்டங்கள். பேச்சிலே கவனம் தேவை. நிலையற்ற பேச்சால் சமுதாயத்தில் வீண் பழி வந்து சேரும். மிதுன ராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், இந்த காலகட்டத்தில் அம்மன் வழிபாடு செய்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தனாகக்கூடிய வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில் உண்டு. கடக ராசியில் அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வீண் விரயங்கள் ஏற்படும். வீட்டில் நீர் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை சரி செய்வது மாற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுடைய வருமானம் சேமிக்கப்படும். மூத்த சகோதரரிடம், சகோதரர் அல்லது சகோதரியிடம் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது சிறப்பை தரும். கன்னி ராசி அட்சய ராசியாக செல்பவர்கள், ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு வெளியூர் பயணம் செய்வது சிறப்பு. மூத்த வயதை உடையவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது விற்கும் தொழிலை செய்யும் தரகர்கள், இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகரை பார்ப்பது மிக மாற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பணியிடை மாற்றம் செய்ய விரும்புபவர்கள், பணி நியமனம் ஆணை பெறாமல் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பவர்களுக்கு ராமானுஜர் வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் தேவை பூர்த்தி அடையும். அட்சய ராசி விருச்சகமாக செல்லும் அன்பர்கள், தந்தையிடம் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். வெளியூர் சிறுதூர பயணத்தை தயவு செய்து தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேண்டும். தனுசு ராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், கணவன் மனைவி இருவரிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் காலம் என்பதால் மிக அமைதி காக்கவும். மகர ராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், சற்று கூட்டாளி நண்பர்களிடம் தள்ளி இருப்பது மிக மிக சிறப்பை தரும். கும்பராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், வீண் விவாதங்களை குழந்தைகளிடம் தவிர்க்கவும். பூர்வீக சொத்தில் சில பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும். மீன ராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், பூர்வீக சொத்தில் இருக்கும் தகராறுகள் ஏதேனும் இருந்தால் அது ஒரு நிரந்தர தீர்வு முடிவுக்கு வரும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குழந்தைகளுக்கு காலணி வாங்கி கொடுப்பது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். நன்றி, வணக்கம்.